ask me question and enna patti kekano avala patti ketta na enna solluva solluva nee ketta ovvor kelvi enna cherpal adicha maari irukda are you gay appdi ketta idha nee kooda irundhu paathadhunala na ungalukku சஞ்சய் வரண்டா வந்து நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்களா இல்ல இந்த லவ் ஸ்டோரிஸ் உள்ள ஏதாவது ஓடிட்டு இருக்கா அந்த மாதிரி டாலன்ட் தான் நான் எப்பயோ போயிட்டு இருப்பேங்க எங்கேயோ போயிட்டு இருப்பேனுங்க இப்ப நான் லவ் பண்றேன்னா அந்த பொண்ணு என்னோட வந்து நல்லா ஜாப்ல இருந்தேன் அவதான் என்ன பாத்துக்கிறோம் நான் அவளை பாத்துக்கிறேன் அதனால வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் அந்த அளவு டீச்சர் பையனா இருந்துட்டு படிக்கலாம் பல கேள்வி வருமே அப்போ பல கேள்வி எல்லாம் வராது எங்க அம்மா ஸ்கூல் சப்போர்ட் அவன் என் பையனுக்கு படிக்க போறான் வேற என்ன பண்ணுவான் அவன் அவன் டான்ஸ் ஆடுவான் அவன் நடிப்பான் அந்த மாதிரி சொல்லுவான் என்ன ஒரு மோட்டோ மைண்ட்ல வச்சு ஆக்சுவலி வந்து டால்பி சத்யா ரன் பண்ணிட்டு இருக்காரு இதான் என்னோட மோட்டோ இந்த மோட்டோவே இல்ல இப்ப இங்க வரும்போது இப்படி ஜாலியா வந்து போகும்போது ஜாலியா போவேன் நாளைக்கு வரது ஜாலியா பண்ணுவான் அவ்வளவுதான் வணக்கம் மக்கள் திஸ் இஸ் விஜய் பிரணேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஆன் தமிழ் இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா டால்பி சத்யநாராயண் அவர்கள் இருக்காரு நம்ம வந்து கனா காணும் காலங்கள்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் மீம்ஸ்ல எல்லாம் இவரை பார்க்க முடிஞ்சு ஸோ இவர்கிட்ட தான் இந்த விஷயத்த பத்தி நிறைய பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் அதாவது உங்களை சந்திச்சல ரொம்பவே சந்தோஷம் முதல் கேள்வி நான் ஆரம்பிக்கிறதுல இருந்தே இந்த சத்யநாராயணன்ங்கிறது உங்க பேரு டால்பிங்கிறது நீங்க வாங்கி படிச்ச பட்டமா பட்டம்லாம் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலா நான் பேசும்போது கத்தி கத்தி பேசுவேன் ஆக்சுவலா எப்பவுமே நார்மலா எதனா வாடா போடா அப்படின்னாவே நான் ரொம்ப கத்தி தான் பேசுவேன் இந்த ரகசியம் சொல்லணும் கத்தி தான் சொல்லுவேன் சைலண்டா சொல்ல தெரியாது அதனால பசங்க என்ன பண்றானுங்க இந்த தியேட்டர்ல எல்லாம் அந்த டால்பி அந்த இதுல எதனா ஸ்பீக்கர் எதனா வாயில முழுங்கிருக்கியா அந்த மாதிரி கேட்கும் போது ஒருத்தன் என்ன பண்ணா மச்சான் இதுக்கப்புறம் உன் பேர் வந்து டால்பியா மச்சான் அப்படின்னு பா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு பாத்துக்கோங்க என்ன கதை தான் சரி ஓகே இப்போ இந்த கனா காணும் காலங்கள் வேற முடிஞ்சது அந்த ஃபேர்வெல் வீடியோ எல்லாம் நீங்க வந்து போட்டு சந்தோஷப்பட்டு அப்படி ஆடுறதெல்லாம் போட்டிருந்தீங்க ஆக்சுவலி செட்டு எப்படி இருக்கும் அங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அது செட்டில் ஜாலியாகவும் இருக்கும் எமோஷ்னலாகவும் இருக்கும் கோபமாக அது புரிஞ்சுக்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஓகே கேமராக்கு ஃபேவராக ரெடி அதெல்லாம் அதெல்லாம் கற்றுக்கிட்ட விஷயம் அங்கே வேற எங்கேயும் போய் அப்போ கற்றுக்க முடியாது நம்ம ஆமாம் அதனால ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கூல் எனக்கு நீங்க இது எதிர்பார்த்தீங்களா ஓகேப்பா நம்ம வேற மாதிரி ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா இதெல்லாம் வருவானான்லாம் எதிர்பார்க்கல ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் பிளாக் ஷீப்ல தான் இருந்தேன் நான் ஓகே இந்த மாதிரி ஆடிஷன் போகுதுன்னு சொன்னாங்க அப்போ வந்து நான் என் ப்ரொஃபைல் அமுச்சு விட்டேன் ப்ரொஃபைல் கூட எப்படி அமுனு தெரியாது ரெசியூம் இந்த இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னேன் ஏய் இந்த மாதிரி கேட்கறாங்க என்ன பண்ணுறதுக்கு புரியல அப்படின்னா ஒரு நீங்க சேர்றா நான் உனக்கு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி தரேன்டான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கை வச்சு அவங்க ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சுரேந்திரனான ஒருத்தர் இருக்காரு விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறேன் அவரு காமிச்சு விட்டேன் அவர் வந்து என்ன பண்ணார் பிரவீணனா காமிச்சு விட்டு அப்படி எனக்கு வந்தது தான் கண்ணா அது மூலியமாக வந்தது தான் சரி இந்த மெயினாக நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க டால்பி வைப்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ சீரியல் நடிச்சாச்சு என்ன ஒரு மோட்டோ மைண்டில் வச்சு ஆக்சுவலி வந்து டால்பி சத்யநாராயணன் ரன் பண்ணிருக்காரு இதுதான்ப்பா என்னோட மோட்டோ இந்த மோட்டோவும் இல்லை ஆ இப்போ இங்கே வரும்போது இப்படி ஜாலியாக வந்தேன் போகும்போது ஜாலியாக போவேன் நாளைக்கு வரது ஜாலியாக பண்ணுவேன் அவ்வளோதான் இந்த இது இது அப்படிலாம் இல்லை இந்த நடிகர் ஆகணும் நடிகர் அந்த ஒரு ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ்லாம் இல்லை உண்மையாக சொன்ன அந்த மாதிரிலாம் இல்லை ஜாலியாக இருப்பேன் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன் அவ்வளோதான் தெரிஞ்சது தான் பண்ணுவது தெரியாத பண்ண மாட்டேன் சொல்லிடுவேன் அவ்வளோதான் நம்ம உரியடி படத்தில் வர சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஜாலியாக இருப்பேன் சார் உண்மையாக ஜாலியாக தான் இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க எப்படி ஜாலியாக இருக்க ஜாலியாக இருக்குன்னு ஜாலியாக தாங்க இருப்பேன் எதையும் யோசிக்க மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு பர்சனல் ரகசியம் அது ஒரு டேஷும் இல்லை எல்லாருமே ஜாலியாக இருக்கும் சரி ஒரு வீடியோலேயே பேசியிருந்தீங்க இந்த லவ் பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க பார்த்தேன் இப்போ வந்து நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்களா இல்ல இந்த லவ் ஸ்டோரிஸ் உள்ள ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா உண்மையாவே சொல்லிட்டா எனக்கு பயம் லவ் பண்றது அவ்வளவுதான் அந்த கமிட்மெண்ட் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் அது வந்து எனக்கு செட் ஆகாது சரி இப்போ நான் இருக்கிற ஒய்வுக்கு வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அந்த பொண்ணு வந்து நான் இப்ப நான் லவ் பண்றேன்னா அந்த பொண்ணு என்னோட வந்து நல்லா ஜாப்ல இருந்தேன் அவ தான் என்ன பாத்துக்கிறோம் நான் அவளை பாத்துக்க முடியும் அதனால வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்ல உங்களுக்கு எப்படி ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் நீ என்ன பண்றியோ பண்ணு நான் வந்து கூட பின்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஃபேமிலி தான் இப்போ நான் சேர்ல இப்படி உட்காந்துருக்குன்னா முழுக்க காரணம் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான் ஓகே எல்லாருமே ஒரு நல்ல வேலையில இருக்காங்க
அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பையன் நல்ல ஒரு டல் ஸ்டூடெண்டா இருக்கிற பையனா நான் மட்டும்தான். உண்மையான ராதாகிருஷ்ணன் மாதிரிதான் அந்த குடும்பத்துக்கே ஆப்போசிட்டான ஒரு பையன், குடும்பத்தையே இப்படி தலையிலே போட்ட பையனா நான் மட்டும்தான். ஓகே அவ்வளவுதான். அது வந்து அம்மா மிஸ் அம்மா மிஸ் தாத்தா ஹெட் மாஸ்டர் எங்க அந்த அளவுக்கு டீச்சர் பையனா இருந்துட்டு படிக்கலன்னா பல கேள்வி வருமே. அப்போ பல கேள்வி எல்லாம் வராது. எங்க அம்மா ஸ்கூல் சப்போர்ட். அவன் என் பையனுக்கு படிக்க போறான்னா வேற என்ன பண்ணுவான், அவன் அவன் டான்ஸ் ஆடுவான், அவன் நடிப்பான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி இப்ப நம்ம அந்த லவ் பத்தி பேசணும். இப்ப பிக் பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளயும் பல பெண்கள் பல விதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த கேரக்டர் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் ஏதாவது பொண்ணு பாத்தீங்களா பிக் பாஸ் குள்ள? பிக் பாஸ் பார்க்க மாட்டேன் சொல்றேன். ப்ரோமோ பார்ப்பேன். ஓகேவா? அந்த பத்தி பத்தி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்கன்னா அதை நான் போய் பார்த்தேன். அதனால ஓகே தப்புன்னு பிக் பாஸ்க்கு கூப்பிட்டுறாங்க. போவீங்களா? போக மாட்டீங்க? கண்டிப்பா போவேன். கண்டிப்பா போவீங்க? எந்த மாதிரி ஒரு பர்சன் அங்க இருக்கணும் நீங்க ஆக்சுவலி அதை நான் யாருன்னு அங்க போய் காட்டுவேன் தவிர நாங்க போய் நடிக்க மாட்டேன் அவ்வளவுதான். ஆனா உள்ள போனா நம்ம ஃப்ரெண்டே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு யாரு மத்த ஆள்கிட்டலாம் நினைக்கிறேன். அப்படிதான் வளர்றாங்களே. இப்ப போன வாட்டி இருந்தாலும் எல்லாமே கேங்கா தான் விளையாடுவோம், ஜாலியா இருக்கும். அது பார்க்கும்போது இந்த வாட்டி பார்க்கும்போது எச்சலா இருக்கு. சரி உங்களை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட சொல்லியிருந்தோம். நீங்க வந்து உங்களோட குவஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்க விரும்புறாங்க உங்க ஃபாலோவர்ஸ், ஸோ அதை படிச்சு அந்த கேள்விகளை உங்களுக்கு கேட்கலாம். இன்ஸ்டால என்னெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் கேட்டுக்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூணு கேள்வி படிக்காதீங்க, சொல்லிட்டு ரொம்ப கேவலமா கேட்டுக்கிறேன். கேளுங்க 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 கேளுங்க. எப்போ வேற என்ன பண்றது, ஆரம்பிக்கலாமா? அதாவது முதல் கேள்வியே எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருமே சந்தேகப்படுற ஒரு கேள்வியா வந்து நான் பார்த்த பல பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆர் யூ கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆம்பளானாவே அந்த கொஸ்டின் கேட்பானுங்க தாங்க. சோசியல் மீடியால ப்ராப்ளமா தெரியல எனக்கு அதை பத்தி. நம்ம எதனா எது கேட்டாலுமே அந்த மாதிரி நெகட்டிவா ஒரு கமெண்ட் வரும். ஓ இது நெகட்டிவ் கமெண்டா நீங்க எடுத்துக்கிறீங்க? எனக்கு தெரியல எனக்கு இது இதை பத்தி எனக்கு ஆன்சரே சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி நான் இல்ல. ஆனா அந்த கேள்வி கேட்டவன் யாருன்னு பாருங்களா, சஞ்சய் யார்? சஞ்சய் அதான் தெரியும். சஞ்சய் வரண்டா. இல்ல இப்ப நார்மலாவே இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு பிரைவேட்ல அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் வருமா? நிறைய சம்மதம் இல்லாம நிறைய. உங்க ஹவுஸ் எங்க இருக்கு ப்ரோ, உங்க வீடு எங்க இருக்கு, உங்களை நேர்ல வந்து மீட் பண்ற அப்படி எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீடு சொல்லுங்க, உங்களை மீட் பண்ண வர அப்படின்னா. உண்மையா சொல்றேன், வீட்டாண்டா வந்தா நான் தான் கண்ணால நடிக்கிற கோபின்னு சொல்லிட்டு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் இருப்பேன். பனி ஸ்லீவ்லெஸ் போட்டு பாக்ஸர் ஷர்ட்ஸ் போட்டு தான் உட்காந்து. சில பேர் பார்த்துட்டு பாச்சுங்க இவனா இருக்காது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அது நான் தான். எங்க வீட்டாண்டா நான் 27 வருஷமா அங்க தாங்க இருக்கேன். இப்படிதாங்க உட்காந்து இருப்பேன். எங்க ஏரியால ஜாலியா கோலி விளையாட்டு பொம்மை ஓட்டு ஜாலியா இருப்பேன். யார பத்தியும் யாதுவே மதிக்கும். அங்க போனா வைபா ஓய்வு அவ்வளவுதான். ஆனா நம்ம நார்மலாவே இந்த மாதிரி ஒரு வைபா இருக்கும் போது தப்புடி ஏதாவது ஒரு ஹிட் ஆகிற மாதிரி ஒரு நம்மளோட மனசை சேஞ்ச் பண்ற மாதிரி விஷயம் நடுவில் ஏதாவது எப்பயாவது நடந்துக்கா லைஃப்ல? நம்ம நார்மலான ஒரு கேரக்டர்ல இருப்போம், கேரக்டர் சேஞ்சிங் மொமெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடக்கும்ல லைஃப்ல. அது வந்து ஒரு கெரியர் பயமா இருக்கலாம், இல்ல லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹிட் பண்ணிருக்காரு? பயம் இருக்கும், நான் வெளில காமிச்சிக்க மாட்டேன். இப்பயும் பய இப்பயும் பயப்படுவோம் தான். பத்தி அத்தி என்னடா பண்ண போறோம், இப்ப இது இது கண்ணா முடிஞ்சிச்சு, இப்ப கிட்ட ஒரு சின்ன காசு இருக்கு ஓகேவா, அந்த காசு வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த காசு முடிஞ்சா இதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், என்னடா நம்ம காசு தேவை, அத்து நம்ம என்னடா ஜாப் பண்ண போறோம், எனக்கு தெரிஞ்சு யோசிப்பேன் நினைக்கிறேன். நான் சென்ட் பண்ணீங்க மெசேஜ் ஐயா பாக்கிறேன், கோபமா எல்லாம் பேசுங்க. மெசேஜ் என்ன அனுப்பிச்சிருப்பாங்க பாருங்களேன், ராஜா தீபிகா எப்படி இருக்காங்க, பர்வேஷ் அண்ணா எப்படி, ஆஸ்மி கோஸ்டா, என்னை பத்தி கேட்கணும், அவங்கள பத்தி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்களேன். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட அவங்க எப்படி, அவங்கள போய் கேட்கணும், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும். சரி தல, இந்த எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருக்கு, சீரியல் செட்லயே நீங்க இருந்திருக்கனால கேக்குறேன். இந்த சீரியல் செட்டுக்கு மட்டும் நான் பல சீரியல் முன்னாடியே இருந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சீரியல் செட் போனா மட்டும் ஏன் அதுல காட்டுற கப்பிள்ஸ் ரியலாவே கப்பிள்ஸா மேக்சிமம் மாறிடுறாங்க? இது நீங்க கூட இருந்து பார்த்ததுனால நான் உங்களுக்கு இந்த கூட அந்த மாதிரி புரியுது புரியுது புரியுது. அதுதான் எப்படி எப்படி சொல்றது, அவங்களும் அந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தா செட் ஆயிடும் நானே இருந்துச்சு. மேபி இதுக்கு முன்னாடி அவங்க சீரியலுக்கு உள்ள வரும்போது கமிட்டடா இல்லாம உள்ள வந்தாங்கன்னா ரெண்டு பேருமே கண்டிப்பா கமிட் ஆயிடுவாங்க. இல்ல ரெண்டு பேருமே வெளில இருந்து கமிட்டடாவே உள்ள வந்தோம்னா சண்டையாகி திரும்பி கமிட் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள். சரி நீங்க எதுவும் வெளியே வரும்போது அந்த மாதிரி ஆசைலாம் அதுதான் சொல்லுனே, அந்த மாதிரி டேலண்ட் தான் நான் எப்பயோ போயிட்டு இருப்பேனுங்க, எங்கேயோ போயிட்டு இருப்பேனுங்க. பாருங்க நான் கேட்ட கேள்வியே பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எனி கமிட்மெண்ட்ஸ், யாராவது டோலிகள் இருக்காங்களா அப்படின்னு. உண்மையா சொல்றேன், யாருன்னா நான் இப்ப சொன்னதை வச்சு யாருன்னா நான் லவ் பண்றேன் நீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் லவ் பண்றேன் ஓகேவா, அவ்வளவுதான். கடைசியில என்ன கல்யாணமால ஆக்கிட்டீங்களா? ரெடி வந்து நான் இருக்கிறதை வச்சு எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்றீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 1987 May 5 பிறந்த. பாத்துக்கோங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாரு. என் போல என்னோட போல் வைப் இருக்கும் ஒரு பெண், என்னை வந்து பார்த்து கொள்ளும் ஒரு பெண்,
May 5, 1997 பிறந்த எனக்கு ஒரு நல்ல பெண் பார்த்து கொடுக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி ஆட் நம்பர் தான் எனக்கு பிடிக்கும். ஆட் நம்பர்ல என்ன கீழே நான் என்ன பண்றேன் உங்களோட இதெல்லாம் போட்டு விட்டுறேன், கிரைட்டீரியா எல்லாம் போட்டு எல்லாமே தர போதும், போன் நம்பர் மட்டும் தரப்படாது. என்ன ப்ரோ ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்க சொல்றாங்க, ஃபேன்ஸ் மீட் எப்போ ப்ரோ வைப்பீங்க சொல்லிட்டா? ஆஸ் மீ குவஸ்டின் போதே 10 பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, ஃபேன் மீட்னு போட்டா 2 பேர் வருவீங்க, எதுக்கு சொல்லுது எதுக்கு? அதனால வேணாம், மெசேஜ் பண்றீங்களா ஜாலியா பார்ப்போம், அவ்வளவுதான், லைவ்ல பார்ப்போம். இந்த வைபோடையே இருக்கு, இதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன கோபி பண்ற ஏரியால பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? பாட்டி நல்லா தான் இருக்காங்க, பாட்டிக்கு இப்போ 92 வயசுன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டிக்கு நல்லா ஜாலியா கல் மாதிரி உக்காந்துக்குது வீட்டுல, வீட்டுல அவங்க வீட்டுல உட்காந்துதான். அவங்க ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்ட், அவங்க ஆயா, அவங்க எங்க ஆயா இல்ல, எங்க ஆயா வந்து நல்லா தான் இருக்காங்க. எங்க ஆயாவோட எங்க ஆயாக்கே அவங்க ஆயா, ஆயாக்கே ஆயா, அந்த ஆயா தான் கேக்குறாங்க ஆக்சுவலா எல்லாம். ஏன்னா எந்த அளவு வேற ஒருத்தர் இது எப்படி நினைச்சுக்கிட்டாருன்னு தெரியல. நாளைக்கு எக்ஸாம் எனக்கு, ஸோ கிவ் மீ சம் டிப்ஸ்னு உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு எக்ஸாமுக்கு யாராவது அட்மிட்டு கொடுக்கணும்டா, நானாடாவும் கொடுக்கறது. இதை விட நிறைய பேர் சொன்னது ப்ரோ ப்ளே பாய் ப்ரோ நீ அப்படின்னு. ப்ளே பாய்க்கு மீனிங் தெரியுமான்னு தெரியடா. வாட் இஸ் யுவர் லைஃப் டைம் எய்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு எய்ம் இருக்காமல் இருக்காது, நல்ல ஒரு பவரில் இருக்கணும்னு ஆசை. பாலிடிக்ஸ் ஆர் ஏதோ ஒரு பவர், நம்மளை பார்த்தா ஒரு 4-5 ஊருக்காச்சு தெரியணும், ஏய் இவன்டா டால்பி சத்யாடா அப்படின்னு தெரியணும். ஆனால் பவர் இருந்தால் தான் எல்லாம் மதிக்கிறானுங்க, இல்லைனா ஒரு மயிரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பவரில் இருக்கணும், பவரில் இருக்கணும், என்ன தப்பு பண்ணலாம் பவர்ல இருந்தால் தப்பிச்சிடலாம். சரி, ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதை நான் கடைசி கொஸ்டினாக கூட இதில் வச்சுக்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளோ கோளாராக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் எப்படி பார்த்தாரு என்னன்னு தெரில, ஆனால் நீங்கள் ஏன் கோளாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, கோளாருக்கு அவர் எந்த மீனிங் சொல்ல வராருன்னு எனக்கு தெரில. பட் கோளாரான ஆள் அப்படின்னா என்ன, எதனால அவர் உங்களை அப்படி கேட்டுக்காரு? ஆக்சுவலி உங்கள் ஃபாலோவர் தான். கோளாரானா என்னை பார்த்தா சண்டை போடு, சண்டை போட தெரியாது, எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, என்ன கோளாறு நீ, நான் பேசுறது இந்த மாதிரி நடந்துக்கிறத வச்சு வேணா கோளாறுன்னு சொல்லலாம். ஜாலியாக வாழ்த்தனமாக இது பண்ணுறேன், அது பண்ணுவேன், ஜாலியாக கலாய்ப்பேன், இந்த மாதிரி பண்ணதால கோளாறுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அவங்க மிச்சபடி தெரியல எது கோளாறு. நைஸ். இந்த ஃபன் அண்ட் இதுவாக இருக்கிறத தாண்டி சத்யா அவர்களுக்கு உள்ளே ஓடுற நார்மலாக ஓடுற ஒரு யோசனை என்ன? இந்த ஃபன் ஹாப்பினஸ் இதெல்லாம் தாண்டி எப்போவுமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற ஒரு யோசனை என்ன? அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது யோசனை கண்டிப்பாக இருக்கு. ம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் நம்ம இதுதான்டா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு உக்காரு. ஓகே, அதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கு, அதை வந்து எனக்கு கரெக்டாக சிக்கலை, அது சிக்கிற வரைக்கும் அதுக்கான ரன்னிங் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஒரு மீட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைய ஃபாலோவர்ஸ் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரியலாகவே இந்த வைபான ஒரு பர்சன், நார்மலாக நம்ம கேங்கில் எப்போவுமே ஒருத்தர் இருப்பார், ஜாலியாக இருப்பாங்க, அவங்க மீட் பண்ணாலே நம்ம கேட்கறதெல்லாம் தாண்டி அந்த ஒரு வைபாக ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மீட்டே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பவரில் இருக்கும்போது அடுத்த உங்களை நான் மீட் பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக.